சிஎஸ்கேல மெயின் கொஸ்டின் யாருன்னா அடுத்த கேப்டன் யாரு? தோனி இருக்காரு, இந்த வருஷத்தோட எவ்வளவு மேட்சஸ் விளையாடுவாருன்னு தெரியல, நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, அடுத்த கேப்டன் யாரு? எல்லாரும் எழுதி வச்சாச்சு அது ருட்ராஜ் கேக்வாத் அப்படிங்கிறது தான். ஏன்னா மகாராஷ்டிராவுக்கு ஒரு லீட் பண்ணிருக்காரு, இந்தியாவுக்கு இப்போ கோல்டு வின் பண்ணிருக்காரு. தோனி டு ஜடேஜா, அகைன் தோனி டு, ஐ திங்க் ருட்ராஜ் கேக்வாத் போனோம். அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ஆக்ஷனுக்கு உள்ள வரணும்னாலும் இங்க ஆர்சிபி நல்லா யோசிக்கும் போது கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்குது. 23 கோடி இருக்குது, 23 கோடியில அவங்க ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் எடுப்பாங்களா, ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் போவாங்களா? பாண்டியா ஒரு கேப்டனா வெளியே போயிட்டாங்க, பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரு பிளேயர் விஜய் சங்கர் உள்ள இருக்காரு, பாண்டியா கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பேக்டரா இருக்கட்டும், ரெண்டுமே அவங்க டீமுக்கு யார் கொடுக்க போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. நெஹ்ரா வந்து அங்கிருந்து கொடுத்துருவார் அவங்களா, ஹர்திக் பாண்டியோட கேப்டன்ஸிங்க தாண்டி ஹர்திக் பாண்டியாக்கு. சோசியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் போயிட்டு இருக்கு, ரோஹித் சர்மா சிஎஸ்கே வரப்போகுது, மும்பை விட போறாங்க. ஆமா, அந்த ஒரு விஷயம் அது ஆல்மோஸ்ட் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாலுமே அப்படி போயிட்டு இருக்கு. ஒருவேளை அது நடந்தா. வணக்கம் ப்ரோ, சந்தோஷம் உங்களை பார்த்தது. சிஎஸ்கே இவங்க டீம் காம்பினேஷன் அதேவா தான் இருக்கு, ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கும் நம்ம துபே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இம்பாக்ட் வேற யார் உள்ள வர போறா, அது ஒன்று தான் கொஸ்டினா இருக்க போகுது. ஸோ இதுல எனக்கு சிஎஸ்கேல மெயின் கொஸ்டின் யாருன்னா அடுத்த கேப்டன் யார்? தோனி இருக்காரு, தோனி இந்த வருஷத்தோட எவ்வளோ மேட்சஸ் விளையாடுவாருன்னு தெரியல, நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, அடுத்த கேப்டன் யார்? அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதில் எல்லாரும் எழுதி வச்சாச்சு அது ருட்ராஜ் கேக்வாத் அப்படிங்கிறது தான். ஏன்னா மகாராஷ்டிராவுக்கு ஒரு லீட் பண்ணியிருக்கிறாரு, இந்தியாவுக்கு இப்போ கோல்டு வின் பண்ணியிருக்கிறாரு. நான் என்னென்னா ஒரு பிசிசிஐ வந்து ஒரு பிளேயரை அவங்க எப்படி எப்படி நடத்துகிறாங்க, ஒரு பிளேயரை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப பார்ப்பேன். நான் ருட்ராஜ் கேக்வாத்தை வந்து அவங்க வெறும் பிளேயராகவும் பார்க்கலன்னு சொல்லி இங்கே பார்க்கும்பொழுது அவரை பிளேயராக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவர் அடுத்த கேப்டனாக ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு கோல்டு வின் ஒரு வின் பண்ணுற ஒரு டீமுக்கு அவங்க கேப்டனாக அவங்க அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது, ஸோ ருட்ராஜ் கேக்வாத்தை ஒரு பிசிசிஐ எப்படி பார்க்குது, ஒரு பிசிசிஐ இப்படி ஒருத்தவங்களை பார்க்கும்போது சிஎஸ்கே கண்டிப்பாக அவங்கள ஒரு கேப்டனாக தான் பார்ப்பாங்க. பட் அது எப்போ, ஆக்சுவலி இப்போ ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அவங்க அதை போயிட்டாங்க ஓகேங்களா. இது எல்லா டீமுக்கும் இப்படி ஒரு முடிவு ஒன்று வரும், எல்லா கேப்டன்ஸ்களுக்கும் எல்லா சக்ஸஸ்ஃபுல் டீமுக்கும் இப்படி ஒரு 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 நேரம் வரும், கேப்டனை மாற்றணும், அடுத்து கோ வித் ஃபியூச்சர். ஸோ அதான் மகிழ ஜெயத்தின் அழகாக சொல்லியிருப்பார், சச்சின் டு ஹர்பஜன், ஹர்பஜன் டு ரிக்கி பாண்டி, ரிக்கி பாண்டி டு ரோஹித் சர்மா. ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு அது நடந்துச்சு சிஎஸ்கேல. ஆக்சுவலி இந்த அபிமானம்ங்கிறது ருட்ராஜ் கேக்வாத் இருக்கு. ஸோ ஜடேஜா டு தோனி டு ஜடேஜா, அகைன் தோனி டு, ஐ திங்க் ருட்ராஜ் கேக்வாத்துக்கு போகணும். அனௌன்ஸ்மெண்ட் இப்போது ஆக்ஷனுக்கு உள்ளே வரணுனாலும் ரெண்டு இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த முடிவு, மூணு இடத்துல எடுப்பாங்க, ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ் இந்த முடிவை ரெண்டு இடத்துல எடுப்பாங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அந்த மூணாவது முடிவு நல்ல முடிவு தான். ஒன்று ஆக்ஷனுக்கு முன்னாடி முடிவு பண்ணாங்க பார்த்தீங்களா, எம்ஐ இதுதான் இவங்க தான் எங்களோட கேப்டன், நாங்கள் ஆக்ஷன் டேபிளுக்கு போகும்போது எங்கள் கேப்டன் இவர் தான், இவருக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள் டீம் ரெடி பண்ணுவோம், கேப்டன் வச்சு எங்கள் டீம் ரெடி பண்ணுவோம் ஒரு முடிவு பண்ணாங்க. சிஎஸ்கே வந்து போன வருஷம் அதாவது ஜடேஜாவை கேப்டனாக போடும்பொழுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணாங்க, திடீர்னு இல்லை, அப்போ தோனி சொன்னார் இது ரெண்டு இது வந்து போன சீசனில் நாங்கள் ஜடேஜாக்கிட்ட இன்டிமேட் பண்ணிட்டோம், இதுதான் முடிவாகவும் இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ இப்போது ஆக்ஷனுக்கு அப்போ தோனி தான் கேப்டனுங்கிறது தெரிய வந்துச்சு. பட் இன்னும் நாள் இருக்குது, பட் ஐ திங்க் தோனியோட லாஸ்ட் சீசனாக இருந்தால் ருட்ராஜ் கேக்வாத் இந்த சீசன் நீங்கள் பாதியிலே கூட நீங்கள் கேப்டனாக எதிர்பார்க்கலாம். என்னோட கேப்டனாகவும் சிஎஸ்கேவுக்கு ருட்ராஜ் கேக்வாத் இருப்பார், ஏன்னா இப்போவும் ருட்ராஜ் கேக்வாத்துக்காக பொங்குறாங்க, அந்த அபிமானம்ங்கிறது டீமில் அவருக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ மக்களையும் இங்கே சம்பாதிச்சாராக இருக்கிறது ருட்ராஜ் கேக்வாத், நல்ல பேட்டர், காமன் கலெக்டிவாக இருக்காங்கல்ல அவர் தான் கேப்டன். ஆக்சுவலி நல்ல டாபிக், ஏன்னா எங்கேயுமே வந்து அடுத்த கேப்டன் சிஎஸ்கே கேப்டன் யாருங்கிறத பேசி முன்னாடி பேசினாங்க, ஏன்னா அது தோனியோட லாஸ்ட் சீசனாக இருந்தது. இப்போ யாரும் அது தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்லி யாரும் யோசிக்கல, பட் அடுத்த கேப்டன் யோசிக்கல. அண்ட் இது யோசிக்கிற இடத்துலையும் தான் இப்போ ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்காங்க, எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. பட் ருட்ராஜ் கேக்வாத் நம்ம கேப்டன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, சிஎஸ்கே டீம் அந்த ஒரு ஸ்லாட் 52 வந்து இல்லை போயிட்டாரு, ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ ஷாருக் கானுக்கு போவாங்களா, இது ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஆமாம், ரெண்டு விஷயம் ஒன்று கரையை தொடக்கிறாங்க. ஒன்று சிஎஸ்கே தமிழ்நாடு பேருக்கு போனதே இல்லை, சிஎஸ்கே தமிழ்நாடு வளர்க்கவே மாட்டாங்க, சிஎஸ்கே தமிழ்நாடு கண்டுக்கவே மாட்டாங்க, ஆனால் தமிழ்நாடு ஃப்ரான்ச்சைஸ் தானே, சென்னை தானே சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் பஞ்சாப் கிட்டே சிஎஸ்கே வந்து தோத்ததே கிடையாது, மேக்ஸிமம் தோக்கவே மாட்டாங்க, எங்கே எடுத்தாலும் தோக்க மாட்டாங்க. பட் ஷாருக்கான் கிட்ட மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தோத்தாங்க, கடைசி வரைக்கும் போனாங்க. எனக்கு ஷாருக்கான் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ ஒரு வேல்யூ அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க. பட் கடைசி நேரத்தில் ஷாருக்கான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இந்த தடவை எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணுறது ஷாருக்கான். பட் ஷாருக்கானுக்கு எந்தெந்த டீம்லாம் காம்படிஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொன்னால் ஒரு கொஞ்சம் நேரத்தை பேசுங்க, ஆர்ஆர்லேயும் அவருக்கு தேவை இருக்குது, டெல்லி கேபிட்டல்ஸ்லையும் இந்த தேவை அப்படிங்கிறது இருக்குது, மற்ற டீம்லையும் இல்லை. பட் சிஎஸ்கே, டிசி, ஆர்ஆர் அண்ட் இந்த டீம் மேபி கேகேஆர்லங்கிறத தாண்டி எனக்கு ஜிடிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான பிளேயரை சிஎஸ்கே எடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் இன்னொன்று என்னென்னா, ரஹானி போன சீசன் நல்லா விளையாண்டாரு, அண்ட் அதுக்கப்புறம் இந்த சீசனில் ஒரு சரியாக ஆடலைன்னா ஒரு மணிஷ் பாண்டே இருக்கார்ல, மணிஷ் பாண்டே ஒரு பேக்கப்பாக, ஒரு கருணாயர், எல்லாரும் கருணாயர்னு அஸ்வின் சொன்னார், பட் நான் ஒரு மணிஷ் பாண்டே, கோ வித் மணிஷ் பாண்டே அண்ட் தென் ஷாருக்கான் வந்தால் பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு ஷாருக்கான் செட்
செட்டில் கிடைக்கல அப்படின்னா ஒரு டேரல் மிச்சல். ஏன்னா போன சீசன் வந்து பென் ஸ்டோக்ஸ் 17 crore வாங்கிட்டு சென்னை சுற்றி பார்த்துட்டு ஒரு தோனி கூட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரஹானேயோட பேட்டிங்லாம் பார்த்துட்டு அவர் போயிட்டார். இதுதான் ஐபிஎல் ட்ரோஃபியா பார்த்துன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டார். பட் இங்கே வரும்பொழுது ஒரு டேரல் மிச்சல் எடுத்துட்டாங்க. ஓகே, எனக்கு ஷார்க் கணக்கு கிடைக்கலன்னா ஒரு டேரல் மிச்சல் அண்ட் மனிஷ் பாண்டே ரெண்டு பேரும் எடுத்தாங்கன்னா ஓகே அது ஓரளவு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எடுத்துட்டு அந்த ஒரு பிளேஸ் கீழே பவுலிங்லேயும் உங்களுக்கு யாராவது என்னன்னா எல்லாரும் யோசிக்கல சி ஒரு ஒரு டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி ரோஹித் சர்மா சூப்பராக இப்போது லாஸ்ட்டாக கூட அது சொன்னார், நான் ரொம்ப கம்ப்ளீட்டாக அக்ரி பண்ணிக்கிறேன். வேர்ல்டு கப் தோத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ சொல்லியிருந்தார், தப்பு பண்ணோம் ஃபைனலில் பட் நீங்கள் ஜெயிச்ச மேட்ச்சில் நாங்கள் நிறைய எரர்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே தான் போன தடவை டீமில் எக்கச்சக்கமான எரர்ஸ் இருந்துச்சு. பட் அதை மீறி சிஎஸ்கே வின் பண்ணாங்க தோனிங்கிற ஒரு கேப்டன்சிங்கனால. இப்போ அவங்க டெத் ஓவரில் போகிறதுக்கு ஒரு பவுலர் தேவை. துஷர் தேஷ்பாண்டே போடும்பொழுது 21 runs ஐயோ கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது. இன்கேஸ் நீங்கள் இங்கே சேப்பாக்கில் நடந்த ஒரு ஒரு குவாலிஃபயர் மேட்ச்லையுமே துஷர் தேஷ்பாண்டே நிறையாவுக்கு ரன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒரு ஷர்துல் தாக்கூர் அகெயின் இங்கே வந்தால் சூப்பராக இருக்கும். அண்ட் அர்ஷல் பட்டேல் பற்றியும் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ட்ரைவர் சர்ஃபேஸில் அவரெல்லாம் போட முடியும். ஆனால் எனக்கு என்னென்னா சிஎஸ்கே ஒரு ஸ்டோக்ஸை விலை கொடுத்து அதிக கொடுத்துட்டு தான் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நீங்களே சர்ப்ரைஸாக இருக்கீங்க. ஏன்னா எப்படி இவ்வளோ விலையை கொடுத்து இருக்காங்க எல்லாருக்குமே அது இருக்கும். ஸ்டோக்ஸ் எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் நமக்கு இங்கே வந்து மேலே மொயின் அலி வந்துடுவார், அதுக்கு மேலே கான்வே வந்துடுவார், அதுக்கப்புறம் நமக்கு கீழே பார்த்தா 2 பவுலர் ஒருத்தர் தீக்ஷனா இன்னொருத்தர் பத்திரனா 4 பேர் விளையாடிடுவோம். ஸ்டோக்ஸ் எங்கே ஃபிட் ஆவார் அந்த ஒரு க்வெஸ்சன் எனக்குள்ளே இருந்தது. அதே தான் இப்பயும் இருக்குது. ஒரு ஃபாரின் பிளேயரை ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை எடுத்தாலுமே எந்த இடத்துல நம்ம அவங்களை ஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு ஒரு பவுலரோட தேவை இருக்குது ஆனால் நம்ம ஓவர்சீஸ் பவுலரே எடுக்க முடியாது. ஆனால் எடுத்தால் நமக்கு பத்திரனா இல்லை தீக்ஷனா ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் வெளியே போகணும். ஓகே அப்படின்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் உமேஷ் யாதவ் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்காக நல்லா பவுல் பண்ணுறாரு நியூ பாலில். பட் இங்கே சிஎஸ்கேக்கு நியூ பாலில் போடுறதுக்கு தேவையா முகேஷ் சௌத்ரி இருக்காரு, தீபக் சஹர் இருக்காரு, அப்போ நியூ பால் பவுலர்ஸ் தேவையில்லை. ஜோ ஷாஹ்லூரும் எடுக்க தேவையில்லை, அல்சரி ஜோசஃபும் தேவையில்லை, மதுஷன்கா டெத்தோ நல்லா போடுவார் 3D. ஸோ தேவைப்பட்டா மதுஷன்கா இல்லைனா எனக்கு தெரிஞ்ச அர்ஷல் பட்டேலும் நல்ல ஆப்ஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வேறு இந்தியன் பவுலர்ஸ் இல்லை. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு யங்ஸ்டர் ஓகேங்களா, ஒரு சீசனில் ஒரு யங்ஸ்டர் எடுப்பாங்க, அந்த யங்ஸ்டரை க்ரூம் பண்ணி கொண்டு வருவாங்க. அது ஆல்ரெடி அந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மெஹாக்ஷன் வேணால் ஒரு யங்ஸ்டர் எடுத்து க்ரூம் பண்ணி கொண்டு போவாங்க. பட் ஆனால் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர் டெத் ஓவர்ஸாக தேவைப்படுறாங்க. அது அர்ஷல் பட்டேல் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலராக இருந்தால் பெட்டர். பட் லக்கிலி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ பால் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஷர்துல் தாக்கூர் இல்லை அர்ஷல் பட்டேல் வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டாருக்கும் கேகேஆருக்கும் தேவை ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு ரொம்ப தேவை, அந்த பவுலிங் ஆப்ஷனுங்கிற தேவை. சிஎஸ்கேக்கும் தேவை. ஸோ ஒரு வேலை தேவை, எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்க்குலாம் தேவையில்லை, பட் இவங்களுக்கு தான் தேவை. பட் இங்கே ஷர்துல் ஹர்ஷல் பட்டேல் இப்படி யோசிக்கிற வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்னென்னா தோனிக்கு வந்து பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பவுலரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து இந்த ரெண்டு பிளேயர்கிட்டையும் அந்த ஒரு நீங்கள் சொன்ன ரெண்டு பிளேயர்கிட்டையும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்குது. கண்டிப்பாக தோனி அந்த ஸ்கில்காக அவங்களை தூக்கி பிடிச்சி போடுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 30 ஹர்ஷல் பட்டேல் அந்த ஒரு இது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோவிட் டைமில் லாக்டவுனில் தான் அது ஒரு ஐபிஎல் நடந்துச்சு. அப்போ வந்து ஹர்ஷல் பட்டேல் சேப்பாக்கள் ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வந்து டெஃபினட்டாக பார்த்துருப்பாங்க அண்ட் நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ ஹர்ஷல் பட்டேலும் 30+ தாண்டி இப்போ விஜயசாரி ட்ரோஃபிலையும் அவர் ரொம்ப நல்லா போட்டாருங்கிறதுனால வந்து ஐ திங்க் எடுப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். பார்ப்போம், சர்ப்ரைஸ் பண்ணலாம். அது சர்ப்ரைஸ் இல்லை நம்மளுக்கு, ஐ திங்க் கேம் படி பார்த்தோம்னா டாக்டிக்கலாக பார்த்தா அது குட் மூவாகவும் இருக்கும். அடுத்து கேகேஆர் கம்பீர் உள்ளே போயிருக்காரு. அவர் உள்ளே போனார், அதே மாதிரி ஸ்ரீயா சேர் கேப்டனாக திரும்ப வந்திருக்காரு டீமுக்குள்ளே. டீம் வந்து பார்த்தோன்னா மெக்கலம் இருந்தப்போ நம்ம பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, கம்பீர் உள்ளே வந்திருக்காரு திரும்ப எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்ன பண்ண போகிறாங்க இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த ஆக்ஷன் எல்ஜி வந்து கம்பீர் பாய்ஸ் அப்படின்னு வந்து இப்போ மறுபடியும் கேகேஆர் விருப்பப்பட்டு அங்கே போயிருக்கிறாருங்கும் பொழுது அந்த எனக்கு போன வருஷம் பிடிச்ச டீம் அந்த டீம் தான் நிதிஷ். ஏன்னா எனக்கு வந்து சுயேஷ்வர்மா நல்லா பண்ணார் லெக் ஸ்பின்னர், வருண் சக்கரத்து சூப்பராக போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஷித் ராணான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஸ்விங் குத்தி குத்தி ஏற்றுறாரு, சக்க சக்குன்னு ஏற்றுறாரு. அப்புறம் ரின்கு சிங் முடிச்சார், ஃபஸ்ட்டு பேர் அவர் தான் சொல்லியிருக்கோம் பட் நான் பின்னாடி வரேன். அது கீழேருந்து வந்தேன், பவுலர்ஸ்லேருந்து தான் வரும் எப்பவுமே கீழேருந்து ஆரம்பிப்பேன். அப்புறம் ஒரு மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் 100 அடித்தார். ராணாவோட கேப்டன்ஸ் ரொம்ப பிடிச்சது, ஏதாவது தோனியோட கேப்டன்ஸ் வச்சுக்கும் போது நான் ராணாவோட கேப்டன்ஸ் வச்சுப்பேன் நல்லா இருந்துச்சு. குருபாஸ் ஒரு மேட்ச் மட்டும் அடிச்சார். ஸோ இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் கம்பீருக்கு வேலை மேலே டாப் ஆர்டர் எப்படியாவது ஒருத்தர் ரெடி பண்ணணும். ரெடி எனக்கு தெரிஞ்சு ரஹ்மனுல்லா குருபாஸ் ராய் இருக்காங்க, பட் எனக்கு என்னமோ ஒரு ரீசா ஹென்ரிக்ஸ் அங்கே ஃபிட் பண்ணாலோ இல்லைனா வந்து ஒரு ட்ரெவிஸ் ஹெட்டு காசு இருக்குது நல்லா ஃபிட் பண்ணலாமோ எப்படி ஒரு நரேன் ரசல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபாரினர்ஸ் ஐ திங்க் இந்த ரெண்டு ஃபாரினர் இருக்காங்களா, மேலே ரெண்டு பேத்தில் யாராவது ஒரு ஃபாரினர் வந்துடுவாங்க, ரஹ்மனுல்லா குருபாஸ் வந்துருவாங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு ட்ரெவிஸ் ஹெட்டு ஆட் பண்ணாலும் இல்லை ஜோஷ் இங்கிலீஷ் ஒரு விக்கெட் கீப்பிங் ஒரு விக்கெட் கீப்பராக ஒருத்தர் இருக்கார். ஸோ ஐ திங்க் மேலே எப்படியாவது ஒரு இந்தியன் ஒரு இந்திரஜித் எடுத்துட்டோ இல்லைனா வந்து வெங்கடேஷ்வரனை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெங்கடேஷ்வரன் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஜோஷ் இங்கிலீஷ் வந்து எனக்கு விக்கெட் கீப்பர் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஸோ கீழே தேவைப்பட்ட ஒரு இந்திரஜித் இல்லை கே எஸ் பரத் இங்கே யாராவது ஒருத்தங்க மிடில் ஆர்டர் எடுத்துட்டு கீழே பவுலிங்கில்
நாம் என்ன சொல்ல ஸ்டார்க் இல்லை பேட் கமிஸ் ஜோஷ் ஆஷ்லூட் ஸோ இவங்க போகலாம். நீங்கள் சொன்ன கார்த்திக் தியாகி வந்தால் ஸோ செட் ஆயிரும். பட் நான் ஃபைனலாக சொல்கிறது இவங்களுக்கு யாருன்னா ஜோஷ் இங்கிலீஷ் ஒரு விக்கெட் கீப்பிங் ஒரு பேட்டர் தேவை, கீழே வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர்னா இங்கே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அகைன் பேட் கமின்ஸ் கேகே இருக்கு வந்தால் டீம் ஐ திங்க் ஓகே பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பேக்கப் இன்கேஸ் ரசல் சொதப்பம் பட்சத்தில் ஒரு பேக்கப்புக்கு வந்து ஒரு ஸ்பின் ஒரு ஸ்பின் ஏன்னா எப்படி பார்க்குறேன்னா கல்கட்டா ஸோ கம்பீர் மீனை வந்து நாலு ஸ்பின்னரோட ஆடினார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு பிரேஸ்வெல்லும் ஆட் ஆனால் பெட்டராக இருக்கலாம். ஓகே, எனக்கு பிரேஸ்வெல் அண்ட் ஹெட் இது ரெண்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இவங்க காம்பினேஷன் யோசிச்சு பார்த்தேன் நல்லா இருக்கு. ஏன்னா பிரேஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்தியன் கனெக்ஷன் நல்லா ஆனால் வேர்ல்டு கப்பில் மட்டும் அவர் ஆடி இருந்தார்னு வைங்களேன். பேசியிருப்போம் ரச்சன் ரவீந்திரா பேரே வந்திருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரச்சன் ரவீந்திரா இல்லை பிரேஸ்வெல் இல்லை ரச்சன் ரவீந்திரா மெல்லா பண்ணார். ஸோ அதனால் வந்து இன்னொன்று ரச்சன் ரவீந்திரா பற்றி நம்ம இதில் இதில் வீடியோ பேசியிருக்க மாட்டோம். எல்லா இடத்துலையும் அது அவங்க இரு எல்லா இடத்துலையும் பேட்டர்ஸ் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. அதான் ரச்சன் ரவீந்திரா நம்ம எங்கேயும் ஃபிட் பண்ண முடியல. இப்போ எனக்கு கேகே இருக்க போனால் கேகேல எனக்கு விக்கெட் கீப்பர் பேட்டர் தான் ஒருத்தர் தேவைப்படுறாரு. இல்லை எனக்கு வந்து ராய்க்கு பதிலாக அதாங்க எனக்கு இங்கே ராய் எனக்கு ஒரு ஒரு இடஞ்சல் ஆல்மோஸ்ட். இப்போ சால்ட்டு அந்த இடத்துல போடுவாங்க இருப்பாங்க. பட் ரச்சன் ரவீந்திராவுக்கு உள்ளே போனாலும் சந்தோஷம், ஏன்னா அவரு கொஞ்சம் நல்லா ஒரு ஹேண்டி ஒரு ஸ்பின்னராக இருந்தாலும் ஸோ போகலாம் எனக்கு தெரிஞ்சு கேட்குறேன். யார் கேகேஆர் இந்த எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் அப்புறம் எல்எச்லாம் வந்து யாரை உள்ளே எடுத்து போட்டாலும் அந்த டீம் பக்காவான டீம் தான். நானும் அதை தான் சொல்லலான் இருந்தேன். இப்போ இந்த டீம்ஸ் மற்ற டீம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு அஞ்சு டீம் பற்றி பேசியிருக்கோம். இதில் மும்பை அண்ட் சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேர் பற்றி பேசுனது கேப்டன்சி அந்த ரீசன்காக. மற்றபடி மற்ற டீம்ஸ்லாம் ஏதோ ஒரு டிமாண்ட் இருந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு தேவை இருக்குது. நம்ம அதை கடந்து வந்தோம்னா எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும் இல்லை பஞ்சாபாக இருக்கட்டும் ஆர்ஆராக இருக்கட்டும் இவங்க டீம்ல எல்லாமே ஆல்ரெடி பிளேயிங் லெவன் இருக்குது, சாலிடாக ஒரு பிளேயிங் லெவன் இருக்குது, அவங்களுக்கு பேக்கப் தான் தேவைப்படுது. ஸோ இந்த டீம்ஸில் இந்த அஞ்சு டீமுக்கு பேக்கப் வேணும்னா யார் இருப்பாங்க இந்த டீம் இவங்களை பார்க்கலாம் ஒரு ஓவர் லைனில். எனக்கு எனக்கு ராஜீவ் வேணுறது நீங்கள் தான் ஒரு டீம். எனக்கு என்னன்னா மணிஷ் பாண்டே நான் பஞ்சாப் கிங்ஸ் போனேன், ஏன்னா அவங்க 16 ஓவரில் மொத்த டீமும் ஆல் அவுட் ஆயிடறாங்க. ஸோ மணிஷ் பாண்டே இந்த டீமுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்க்கை நாங்கள் கேகேஆருக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்களும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர் ஒரு ஜோஷ் ஆஷ்லூட் அங்கே எடுத்தா இந்த பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அங்கே நிறைய ஃபாரின்ஸ் இருக்காங்க. பட் யாராவது ஒருத்தவங்க யாராவது ஒரு ஒருத்தவங்க எடுத்து போட்டால் சரியாயிரும். அண்டு அங்கே இவங்களுக்கு ஆறாருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் இருந்தால் ஏன்னா அவங்க ட்ரென் போல்ட்டு ஹெட்மயர் ஜாஸ் பட்டர் மூணு பேர் இருக்காங்க. பட் இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் கிடச்சா பெட்டராகிடுவாங்க. எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அந்த மிடில் ஆர்டரில் ஒரு 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 யாராவது ஒருத்தவங்க நல்ல ஒருத்தவங்க கிடச்சாங்கன்னா டீம் செட்டில். சி மெகா ஆக்ஷனுங்கிறது வந்து டீமை ரெடி பண்ணுறதுக்கு, மினி ஆக்ஷனுங்கிறது வந்து இருக்கக்கூடிய ஓட்டைகளை சரி பண்ணுறதுக்கு. ஸோ காம்பினேஷன் அங்கேயே ரெடி பண்ணிட்டு இங்கே சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதாவது எஸ்ஆர்ஹெச் ஆக்ஷனோட ரிவ்யூ முடிச்சுன்னா 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், ஆர்ஆர் முடிச்சுனா 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், டிசியோடதையும் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருவேன், எல்எஸ்டியோட முடிச்சிருவேன். பட் மற்ற டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு நேரம் எடுக்கும். பட் இந்த டீம்லாம் ஃபிட்டாக இருக்கிறாங்க, யாரை எடுத்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து. ஓகே, இப்போ நம்ம மற்ற டீம்ஸ் பற்றியும் டச் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு என்னென்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ளே போகக்கூடியவங்க அவங்களுக்கு எந்தெந்த டீமில் இடம் இருக்கும், யார் யாருக்கெல்லாம் இந்த டீம் போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, நான் ஃபீல் பண்ணுறது நீங்கள் ஒரு நாலு மூணு பேர் இவங்க தமிழ்நாடுக்குள்ளேருந்து போவாங்களா இந்த டீம் போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு நாலு பேர் சஜஸ்ட் பண்ணீங்க? எனக்கு ஷாருக் கான் கண்டிப்பாக இங்கே சிஎஸ்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் மணிமாறன் சித்தார்த்த் சொல்லியிருந்தீங்க, இவங்க இல்லாமல் இந்திரஜித் அபிரஜித் இவங்க ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும், டீமுக்குள்ளே விளையாட வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. மேபி பஞ்சாபில் அவங்க ஏன்னா எப்பவுமே தமிழ் பிளேயர்ஸை எடுத்து வைப்பாங்க ஒரு இதில், ஸோ அந்த மாதிரி அவங்க டீமுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ திங்க் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கான் எல்லாரும் ஹைலைட்டாக பேசிட்டாங்க. பட் ஷாருக் கான் தமிழ்நாடு போவாங்க எடுப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது, கண்டிப்பாக போ எனக்கு தெரிஞ்சு அந்த அதுதான் வந்து இந்த ஆக்ஷன் டிஆர்பி டிஆர்பிங்கிறது அதுதான். நீங்கள் பாருங்கள் எல்லாருமே ட்வீட் டக் டக் டக்னு போடும்போது அது மட்டும் பிச்சுட்டு போவோம். ஐ திங்க் ஷாருக் கானுக்கு சிஎஸ்கே போகும்போது அது இன்னும் இருக்கும் அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்திரஜித் பற்றி, இந்திரஜித் என்னென்னா ஒரு விக்கெட் கீப்பராகவும் இருக்கார் அண்ட் காமன் கலெக்டரான ஒரு பேட்டராகவும் இருக்கார், எல்லா ஃபார்மேட்லையும் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் டி20க்கு மட்டும் தமிழ்நாட்டில் சில நேரத்தில் அவருக்கு பிளேஸ் கிடைக்க மாட்டேது. பட் அகைன் ஒரு கேகேஆர் அவர் எடுத்து பார்த்தாங்கன்னா ஒரு 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 எல்லா பிச்சும் ஓகேங்களா, சில நேரத்தில் ட்ரை ஆகுது பிச். ஸோ அப்படிங்கும் போது பிச்சில் ஒரு அவரால் அந்த 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 இடத்துல அவரால் நியாயம் சேர்க்க முடியும். அதே மாதிரி தான் பாபா அப்ரஜித், நீங்கள் சொன்னீங்க பஞ்சாப் கிங்ஸு, எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் தமிழ்நாடு பிளேஸை கொஞ்சம் விரும்புவாங்க. அங்கே சித்தார்த் மணிமாறன் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகனேஷ் எடுப்பாங்க, ஒரு சந்தீப் ஆரியர் அவங்க எடுப்பாங்க, சஞ்சய் யாதவ் வந்து அவங்க எடுப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஒருத்தவங்க எப்படியாவது எம்ஐ எடுத்து தக்க வச்சுப்பாங்க. அங்கேயும் நம்ம தமிழ்நாட்டோட சப்போர்ட் ஸ்டாஃப் அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சித்தார்த் மணிமாறன் அங்கே போகிறத தாண்டி இல்லை ஆர்சிபி, ஏன்னா ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தமிழ் சப்போர்ட் ஸ்டாஃப் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் குர்ஜப்னி சிங்கோட பவுலிங் டிஎன்பி நல்லா இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும். ஸோ ஏதாவது ஒரு டீம் மேபி சிஎஸ்கேவிலும் எடுத்து பேக் பண்ணி ஒரு க்ரூம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மேபி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜ் சுப்ரமணியம் டிஎன்பியில் நல்லா போடுற லெக் ஸ்பின்னர்,
ஸோ அவருமே ஸோ இவங்க எல்லாமே மெயின் பிளேயர்ஸாக இல்லைனாலும் பேக்கப்ஸ். பட் நீங்கள் சொன்னால் பாபா, அபிரஜித், இந்திரஜித் இவங்க, அப்புறம் சித்தார்த் மணிமாறன், ஷாருக்கன், ஓகே ஹாட் டாபிக், இவங்க நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பிளேயராக அந்த குதிரை முன்னாடி ஓடலாம். ஸோ இப்படி இல்லாமல் முன்னாடி அவங்கள ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இவங்க நான் சொல்லிட்டு ஷாருக்கான், பிரதோஷ் ரஞ்சன் பவுல் எங்கே உட்காருவாருன்னு தெரியல, பட் அவர் வந்து ஒரு லாங்கர் ஃபார்மேட் வாரியர். அவர் ஷாருக்கான், சித்தார்த் மணிமாறன், அதுக்கப்புறம் வந்து பாபா அபிரஜித், இந்திரஜித், குர்ஜப்னித் சிங் அண்ட் ஜாத் வித் சுப்ரமணியம், இவங்க எல்லாருமே போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பி சூர்யா, ஐ திங்க் பாஸ்கி அவர் சன் சூர்யா நினைக்கிறேன் அவர் எக்ஸ்பிளைனர். ஸோ அவர் எந்த டீமுக்கு போகிறாங்க, பட் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக எடுத்தா 11 பேரில் 11 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க. அதில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் போனாங்கன்னா அகைன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாதிரி பெருமையாக சொல்லிக்கலாம், 4 பேர் 5 பேர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பிரதோஷ் ரஞ்சன் பால் பற்றி சொன்னப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நீங்களே இதுக்கு முன்னாடி சொன்னீங்க எஸ்ஆர்எஸ் டீம் சீக்கிரம் ஆல் அவுட் ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த டீமும் ஒரு மாதிரி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் ஆச்சு. அவர் கண்டிப்பாக இப்போ டெஸ்ட்டுக்கு இந்தியா காலப் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு இவருக்கு இங்கே இல்லைனாலும், அதான் இங்கே இல்லைனாலும் அவர் வந்து இந்த இங்கிலாந்து சீரி, இங்கிலாந்து இங்கே வராங்கல்ல அதில் ஸ்குவாடில், இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு பிக் டேடி அண்டர் எல்லாரும் போயிட்டாங்க ஓகேங்களா, அவர் மட்டும் ஒரு 100 மேலே வந்து சர்ஃப்ராஸ் 60 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவ்தர் பிடிக்கலாம், அவரும் இல்லை, சர்ஃப்ராஸும் இவர் மட்டும் நல்லா ஆனாங்க, கீழே சர்துல் தாக்கூர் 80 something அடித்தாங்க. பட் எல்லாரும் போனதுக்கப்புறம் இவர் 160 something அடிச்சிருக்காரு. இப்போ அடுத்தது இன்னொரு அன்அஃபிஷியல் டெஸ்ட் மேட்ச் இருக்குது, இதுலேயும் அகைன் ஒரு பிக் டேடி 100 அவர் டபுள் 100 அடிச்சிட்டாருன்னா கால் அப் பண்ணலாம். ஏன்னா நான் டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி எதிர்பார்க்குறேன், பிரதோஷ் ரஞ்சன் பவுல் இல்லை தாண்டி இப்போ இந்தியன் டீம் எப்படி எதிர்பார்க்குறேன், ஒரு டீம் எப்படி இருக்கும் எதிர்பார்க்குறேன்னா, இந்த இந்த ஒரு பிளேயர், ரெண்டு டீம் வேணாம், ரெண்டு டீம், ஒரு எஸ்சினால் ஒரு டீம், எங்கள் சப்கானில் ஒரு டீம் இல்லாமல் அந்த ஒரு பிளேயர் ரெண்டு இடத்துலையும் நல்லா விளையாடணும். இந்த ஒரு பிளேயரோட ஸ்டாக்ஸ் நீங்கள் எஸ்சினால் எடுத்தீங்கன்னா மொட்டமாக இருக்கும், பட் இந்த பக்கம் நீங்கள் வந்து சப்கானிலன்னா சூப்பராக இருக்கும். புஜாராவுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு, கவோஜாவுக்கு இருந்துச்சு. ஐ திங்க் புஜாரா வந்து 2013 சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் சூப்பராக விளையாண்டுருப்பார், அது அங்கே. அதுக்கப்புறம் இங்கே கல்லியில் ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டுருப்பார். இந்த பேர்ட் கவர்ஸ் ட்ரோஃபி, இதுக்கு முன்னாடி பேர்ட் கவர்ஸ் ட்ரோஃபி அவரோட சூப்பரான சீரீஸ், ஒரு 10 இயர்ஸில் 2-3 சீரீஸ், பட் இந்தியன் பிச்சில் சூப்பராக ஆடுறாரு. பட் எனக்கு எப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர் ரெண்டு இடத்துலையும், ஐ திங்க் அவரோட புல் ஷாட் நல்லா பேக் ஃபுட்டில் போகிறாரு. அவரோட அவரோட பேட்டிங் ஃபுல்லாக பார்த்தேன், வீடியோ இருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தனே அவர் வந்து லீடிங் அவர் எட்ஜ் ஒன்று எடுத்து திரும்பி அதுக்கப்புறம் ஒரு 60-70 பாலுக்கு அப்புறம் ஒரு எட்ஜ் ஒன்று போச்சு. ஸ்பின்னை விட பிரதோஷ் ரஞ்சன் பவுல் சூப்பராக பேக் ஃபுட்டில் நிறைய பேக் ஃபுட்டில் ஆடுறாரு. ப்ளஸ் அதை தாண்டி பாலோட ஆங்கிளுக்கு அந்த பேஸுக்கு அவர் ஆடுறாருங்க பொழுது பிரதோஷ் ரஞ்சன் பவுல் இந்த மேட்ச்சில் ஐ திங்க் செகண்ட் அன்அஃபிஷியல் மேட்ச்சில் ஒரு 100 இல்லை 100 அடிச்சார், இல்லை 150+ அடிச்சாருன்னா இந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கு 5 மேட்ச் இருக்குது, காலப் பண்ணுங்கள், ஸ்குவாரிலேயாவது வச்சுருங்க. அண்ட் ரொம்ப நாள் அந்த 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 இடத்துல அவர் இருக்கிறாரு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ திங்க் பிரதோஷ் ரஞ்சன் பவுல் ஐபிஎல் வேணாம் தலைவர் அவங்களுக்கு, நீங்கள் வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு பிசிசி உங்களுக்கு காலப் பண்ணுவாங்க. நான் தான் விரும்புகிறேன் டெஸ்ட் பிளேயர் ஒரு 22 வயசில் சூப்பராக ஆடாருங்க போது எனக்கு அவர் அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு. லோவர் மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டரே சூப்பராக ஆடுவார் அவர். எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி, சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் போயிட்டுருக்கு, ரோஹித் சர்மா சிஎஸ்கே வர போகிறாரு, மும்பை விட போகிறாங்க. ஆமாம், அந்த ஒரு விஷயம் அது ஆல்மோஸ்ட் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாலுமே அப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஒருவேளை அது நடந்தால் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஏன்னா இது வந்து நேஷன்ஸ் ஆடலை, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரான்சைசஸ் ஆடுற கிரிக்கெட் லீக், இது வந்து பார்த்திங்கன்னா கிளப்ஸ் ஆடுறாங்க. அதனால் என் டீமுக்கு என்ன தேவை ப்ளே அதை டீம் யோசிக்கும், என் டீமுக்கு இது என்ன யார் தேவை, என்ன எடுத்தால் சரியாக இருக்கும்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டீம் பிளேயர்ஸ் வந்து நான் எங்கே போனால் எனக்கு சரியாக இருக்கும்னு யோசிப்பாங்க. பட் எனக்கு என்னமோ தெரில, நம்ம இவ்வளோ பேசலாம் மும்பை அண்ட் ரோஹித் அந்த பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த கேள்வியெலாம் நம்ம ஓரளவு சந்தேகத்துக்குள்ளாகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மும்பை அதை எப்படி வெளியில் விடுவாங்க, ஒரு அதுதான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கு. இல்லை நம்ம இதை தைரியமாக சொல்லுவேன், நான் தைரியமாக சொல்லுவேன், ரோஹித் சர்மா அவங்க விடமாட்டாங்க அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா மும்பை பிளேயர் 5 தடவை கப்பு அடிச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கிற க்வெஸ்சன் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஆனால் அந்த க்வெஸ்சனை வந்து அந்த நியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அது ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, மேபி ரோஹித் சர்மா அண்ட் மும்பையோட பாண்டு தெரியாமல் மேபி அதை ஸ்ப்ரெட் பண்ண நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் அது ஒரு கிசுகிசுவாகவே இருக்குமா, இந்த நியூஸாக வருமாங்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். நாளைக்கு தெரிஞ்சிடும், ஐ திங்க் இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா, 20 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த ரூலே ஒரு குழப்பமாக இருக்குது, எனக்கும் குழப்பமாக, 7 வரைக்கும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூல்களே குழப்பம் இருக்குது. அதாவது ரூலை தாண்டி இந்த ஃபோன் தாங்க பெரிய பிரச்சனை, எக்கச்சக்கமாக நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்கு டக்குன்னு வரும். இதில் வர நியூ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிசைன்ஸே அது அஃபிஷியல் நியூஸ் மாதிரி டிசைன்ஸ் மாதிரி இருக்குது, அதை பார்க்குறவங்க நம்மளாவது ஓகே அதை தேடி பார்த்து கண்டுபிடிப்போம், நம்மளையும் தேடினாலும் அது கிடைக்காம இருக்கும்போது டயர்டாகுது. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் அண்ட் மும்பையிலே ஸ்டே பண்ணுவார். எனக்கு மும்பையோட விஷயமும் கேள்வி, இப்போ என்னென்னா இந்த கேள்விக்கான பதில் நம்மளால் ஏன் சொல்ல முடியலன்னா, அவர் T20 இந்தியன் டீமுக்கு T20 வேர்ல்டு கப்புக்கு வருவாரா, T20க்கு வருவாரா, கேப்டன் யாராக இருப்பார், இதுக்கப்புறம் T20 கிரிக்கெட் அவர் ஆடுவாரா, எம்ஐ காரணாலும் இம்பாக்ட் பிளேயராக ஆடுவாரா, இல்லை இந்த வருஷத்தோடு ஆடி முடிச்சுட்டு போயிடுவாரா, இவ்வளோ கேள்விகள் இருக்குங்கிறனால தான் பெரிய பிரச்சனையும். சீக்கிரம்
சீக்கிரம் ஒரு மும்பை இந்தியன்ஸோ இல்லை ரோஹித் சர்மாவோ இதுக்கான ஒரு முடிவை கொடுத்துட்டாங்கன்னா சரியா இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா எம்ஐயை தவிர வேறு டீமுக்காவது ஆடமாட்டார். கைரன் பொலாட் எப்படி எம்ஐ வந்து அவர் அவர் எங்களோட வாரியர் அவர் சொன்னார்ல, நான் வந்து எம்ஐக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவும் இருப்பார். ரோஹித் சர்மா அப்படி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம், விரைவில் தெரிய வரும். பட் ரோஹித் சர்மா ஃபார் எம்ஐ ஆல்வேஸ் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, ரோஹித் சர்மா எம்ஐலேயே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் இல்லாமல் ஐபிஎல் ஃபேன்ஸ் நிறைய பேரோட ஆசையாக இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கடந்து அவர் அங்கேருந்து வெளியே வந்துட்டார்னு அது சரியாகவும் இருக்காது. நிறைய விஷயங்கள் பற்றி பேசி சரியாகவும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு சொல்லுங்க. ஓகே, ஆமாம், அது நியாயப்படி எனக்கு தெரிஞ்சு என்னென்ன அஞ்சு கப் வின் பண்ணுறாங்க அங்கே தான். ஓகேங்களா, அதுதான் அதான் இப்போ அவர் அங்கே கண்டினியூ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்றா, ஃப்ளோ இப்போதான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு கேட்கலாம். சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே, அதான் அவர் வெளியில் வந்தால் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கு. சென்னை வந்தால் நல்லா இருக்கும். ஓகே, ரோஹித் சர்மா சென்னையில் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்கே எம்ஐ இல்லாமல் நமக்கு அது எப்படி சொல்றது, இங்க இவனா இங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பழகிட்டோம். இப்ப அங்க அவன் இல்லைன்னா எப்படி நம்மளால அது பார்க்க முடியும்? பார்க்க நமக்கு அது கொஞ்சம் கன்றாவே இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு இல்ல, அவர் ரொம்ப அது என்ன சொல்றது, அவர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் ஃபேவரட் பிளேஸ் வந்து எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெர்சில இருந்து நான் எல்லோ ஜெர்சியில் மட்டும்தான் எனக்கு ஃபேவரட் பிளேஸ் பார்க்க எனக்கு பிடிக்கும். தட் இவர் ஆர்சிபி காரர், ஓகே டன். பட் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அவர் அங்கே அவர் அங்கே தான், இவர் இங்கே இவர் இங்கே தான் இவர் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ரோஹித் அங்கே தான் இருக்கணும். அந்த வேன்கடே அந்த சவுண்டோடவே அது ரோஹித் சர்மா அதோடவே இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஆசை கூட. எனக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கோலி வந்து டெல்லிக்கு ஆடணும்னு ஆசைப்பட்டார், அவரால் முடியல. ஓகே, ரோஹித் அவருடைய இது மும்பைக்காக ஆடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அங்கே ஆடிட்டு இருக்காரு. அது கண்டிப்பாக அந்த பாண்டை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மூணு கிரவுண்ட்ஸோட, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நடக்கக்கூடிய மூணு கிரவுண்ட்ஸோட எல்லா பிஹேவியரும் தெரியும். அங்கே அவர் இருந்திருக்காரு, அங்கேருந்து வந்தார், அங்கே இருந்தார், அங்கே வந்து அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. அங்கேருந்து இப்போ வெளியே வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் யோசிக்க மாட்டார். அங்கேயே அவர் முடிக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அதுதான் நான் ஃபீல் பண்ணுறது. இப்போது எல்லோரும் இப்போது என்னென்னா ரோஹித் பேசணும், ரோஹித் ட்வீட் போடணும், மும்பை இந்தியன்ஸ் சி இப்போ ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் ஆகும் கொந்தளிப்பாங்க, ஃபாலோஸ் அன்ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ரிப்போர்ட் அடிப்பாங்க, கல்லெறிவாங்கலாம் தெரியும். பட் இப்போ பாருங்கள், ஐபிஎல் ஆரம்பிக்கும் போதோ இல்லை ஐபிஎல் அப்போ ரோஹித் சர்மாவுக்காக ஒன்று பண்ணுவாங்க, அது பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சி சச்சின் போனதுக்கப்புறம் அந்த லெகசி, ரோஹித் சர்மா லெகசி, சி இப்போது இருக்கிறவங்களுக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தோனியோட இன்னிங்ஸ் இப்போ பார்த்துட்டு தான் பேசுவாங்க. பட் பழைய தோனின்னு ஒருத்தர் இருப்பார், ரோஹித் சர்மா அந்த அஞ்சு அந்த அதுக்கு முன்னாடி அந்த ரோஹித் சர்மா, எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா எம்ஐக்குள்ளே கேப்டனாக வந்திருக்கும் போது சச்சினோட ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருந்திருப்பாங்க, என்னடா ரோஹித். பட் எப்போ அமைதியாக இருப்பாங்கன்னா சச்சினை சாம்பியனாக அவர் அனுப்பி வச்சார். ஒரு ஐபிஎல் கப்பு வின் பண்ணி, சாம்பியன்ஸ் லீக் T20 வின் பண்ணி எங்கள் தலைவனை அவன் சாம்பியனை அனுப்பி வச்சான். நாங்கள் அவன் பக்கம் தான் பின்னாடி அப்போ கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்த ஒருத்தவரை அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அவர் அங்கே தான் இருக்கும் செய்வார் கண்டிப்பாக. ரோஹித் சர்மா இங்கே வரது அவர் விரும்பலைங்க தனி, ரோஹித் சர்மா அங்கே இருக்கிறதா அவர் விரும்புகிறாரு, நானும் அதான் விரும்புகிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். நன்றி நன்றி நிதிஷ்.